தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,12,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகை என்றாலே பட்டாசு வான வேடிக்கை என சிறுவர்களுக்கு கொண்டாட்டம்தான். இதேபோல் அரசு துறைகளிலும் சில ஊழியர்களும் அதிகாரிகளும் தீபாவளி போன்ற பண்டிகைகள் வந்துவிட்டால் போதும், அந்தந்த துறையை பல்வேறு பணிகளுக்கு நாடி வருவோரிடம் லஞ்ச வேட்டை நடத்த தொடங்கிவிடுவார்கள். இம்முறையும் அது தொடர்ந்ததால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மாநிலம் முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக திருவாரூரில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் விருந்தினர் விடுதியில் அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 75,00,000 ரூபாய் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்தபடியாக நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகத்தில் சாலை ஒப்பந்ததாரர்களிடம் அதிகாரிகளும் பணம் வசூலிப்பதாக வந்த தகவலை அடுத்து நடந்த சோதனையில் கணக்கில் வராத 8,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகரில் மாவட்ட பஞ்சாயத்துக்களின் உதவி இயக்குநரிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 668,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 426,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்ட தொழில் மையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் பொது மேலாளர் அறையில் இருந்து கணக்கில் வராத 355,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது ரைஸ் மில் அமைக்க அனுமதி தருவதற்கு பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் ஓசூர் சோதனை சாவடிகளில் கணக்கில் வராத 2,25,00,000 ரூபாய் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகையில் ஊரக வளர்ச்சித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனையில் கணக்கில் வராத 120,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் திருவண்ணாமலை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அரசு அலுவலகங்களில் தலா 1,00,000 ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கடலூர் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் இருந்து சுமார் 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வாறாக வருவாய், போக்குவரத்து, வேளாண்மை, நகர ஊரமைப்பு, தீயணைப்பு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நேற்று நடந்த சோதனையில் தீபாவளி லஞ்சப்பணம் 1,12,57,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.